ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸில் ஏழாவதாக வந்திருக்கிற படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7. அமெரிக்காவில் ஆரம்பிக்கிற கதையை துபாய் கொண்டு போய் துபாயிலிருந்து மறுபடியும் அமெரிக்கா கொண்டு வந்து சுற்றி சுற்றி கதை சொல்லியிருக்காரு ஜேம்ஸ் வான். இதுக்கு முன்னாடி பார்ட் எல்லாத்தையுமே இயக்குனது நம்ம ஜஸ்டின் லின். ஆனால் காஞ்சூரிங் படம் மூலமாக நம்மளை பேய் ஓட்டின ஜேம்ஸ் வான் இந்த படத்தில் பேய் வேகத்தில் காரோட்டி காமிச்சிருக்காருங்க. ட்ரிபிள் எக்ஸாக நமக்கு தெரிஞ்ச வின் டீசல், டிரான்ஸ்போர்ட்டர் 3 பார்ட்லேயும் நடித்த ஜேசன் ஸ்டேத்தம், WWE பார்த்தீங்கன்னா ராக் தெரிஞ்சிருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்காகவே பிறந்து வந்த பால் வாக்கர், கும்கி வீரன் தமிழ் டப்பிங் படம் பார்த்துருந்தீங்கன்னா டோனிஜா தெரிஞ்சிருக்கும், ரசில் க்ரோ, இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே படத்தில் நடிச்சிருக்காங்க பாஸ். இதுக்கு முந்தின பாட்டில் ஓவன் ஷான் ஒரு வில்லன், ஹீரோ கேங்கு அவரை புரட்டி புரட்டி எடுத்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்க அவரோட அண்ணன் ஜேசன் ஸ்டேத்தம் பழி வாங்கிறதுக்காக வரார். ஸோ வில்லன் கிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எனக்காக நீ ஒரு ஹேக்கரை கண்டுபிடிக்கணும், அவங்க கிட்டிருந்து காட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரை தூக்கிட்டு வரணும்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வின் டீசல் கேங்கு கிட்ட கேட்டுக்கிறாங்க, அதாவது ஹீரோ கேங்கு கிட்ட. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத ரோட்ல, வானத்தில், காட்டுக்குள்ள, மழை சரிவில், 3 பில்டிங்க்கு நடுவில் துபாயிலன்னு சொல்லி பல இடங்களில் காரோட்டி காமிச்சு கதை சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு விஷுவல் ட்ரீட் பாஸ். இது மட்டும் இல்லாமல் விண்டீசலோட மறந்து போன காதல், பால் வாக்கர் வைஃப் மேலே வச்சிருக்கிற அன்பு, இப்படி நெஞ்ச நினைக்கிற சென்டிமெண்ட்டும் நிறையா இருக்குது. வானத்திலிருந்து மிசைல்லாம் பறக்க விடுற ட்ரோன்ஸு, அசால்ட்டாக ஊருக்குள்ளே ஹெலிகாப்டரில் சுற்றுற இன்டர்நேஷ்னல் லெவல் டெரரிஸ்ட்டு, இப்படி கேப்டன் பட ரேஞ்சுக்கு நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் 2 ஹீரோஸில் ஒருத்தராக வந்து கார் கிராஷில் இறந்து போன பால் வாக்கருக்காக கடைசியில் ஒரு ட்ரிபியூட் வச்சு வெளில வரும்போது கண்ணீரோட தான் அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஹாலிவுட்டோட பெஸ்ட் ஸ்டன்ஸு, பெஸ்ட் சினிமட்டோகிராஃபி, பெஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒரே படத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 பார்க்கணும் பாஸ்.